A warm welcome to everyone. This is Jayachandran over here. In this video, we are going to see about if classes and its conditions. And if class is commonly we know as conditional classes. Sariya. And we are also going to see about three new words and its meanings. Vanakkam, na unga Jayachandran pesuren. In the video, la namma if class plus three new words, adanudaiya new meanings namma paaka porom. And in this slide, I have given the baseline for if class. If class oda baseline vandhu naan kuduthirukken. And the if class oda innoru peru enna na conditional classes. Seriya? Conditional classes equal to condition plus result. Adhu rendu part varum. First part la vandhu condition, second part la vandhu adhudaiya result. Idhu dhaan if class oda foundation. Idhu dhaan vandhu if class oda adipadai. Okay, in the video, in this slide we are going to see about zero conditional. Sariya, zero conditional na enna adanudaiya uses vandu paarenga. Facts which are generally true or scientific facts, the condition always has the same result. Sariya, in the zero condition la nama enna solluvom appdin paathinga, facts which are generally true, unmayana vishayangalaiyum, scientific facts arivial poorvamana unmaiya mattum dhaan nama vandu zero condition la solluvom. Sariya, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஹேஸ் த சேம் ரிசல்ட்டு. ரிசல்ட் வந்து ஒன்று தான் வரும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சிம்பிள் பர்சன்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். சரியா? ரெண்டு பாட்டிலையுமே வந்து சிம்பிள் பர்சன்ட்டு தான் வரும். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் யூ ஸ்டாண்ட் இன் ரெயின் யூ வில் கெட் வெட். அது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். சரியா? பாருங்கள், ஸ்டாண்ட் அதனுடைய வேர்ப் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட். அதே மாதிரி பாருங்கள், கெட்டுன்றது சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் யூ ஹீட் த ரைஸ் இஃப் யூ ஹீட் த ஐஸ் இட் மெல்ஸ். ஹீட் சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா? மெல்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். இதான் வந்து ஜீரோ கண்டிஷனல். நாவியர் டு த ஃபஸ்ட் கண்டிஷனல். இந்த ஃபஸ்ட் கண்டிஷன்ஸோட யூஸ் என்னென்னா, அ பாசிபிள் சிச்சுவேஷன் இன் த ஃபியூச்சர் ப்ரெடிக்டிங் அ லைக்லி ரிசல்ட் இன் த ஃபியூச்சர். சரியா? பாசிபிள் சிச்சுவேஷன்னா என்னென்னா, எதிர்காலத்தில் ஒரு சூழல் இப்படி வரலாம். அதனுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டிங் எ லைக்லி ரிசல்ட் இன் த ஃபியூச்சர். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தோட ரிசல்ட், அதாவது ஒரு விளைவு அப்படி அது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கிராமர்னு பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ளஸ் வில் ஆர் ஓன்ட் ப்ளஸ் வெர்ப். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட்டு ப்ளஸ் அதனோட சேர்த்து வில் ஆர் ஓன்ட் ப்ளஸ் வெர்ப் வரும். சரியா? இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் கேன்சல் த ட்ரிப். சரியா? மழை பெய்தால் நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். சரியா? பாருங்கள், ரெண்டாவது, இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் இந்த எக்ஸாம். சரியா? இதை வந்து நம்ம வந்து பழைய டைப்பில் நாங்கள்லாம் படிக்கும்போது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பாசிபிள் கண்டிஷன், அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட் கண்டிஷனில் சொல்லுவாங்க, பாசிபிள் கண்டிஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ரெயின்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வந்திருக்கா? வில் கேன்சல், வில் ப்ளஸ் கேன்சல் வெர்ப் வந்திருக்கா? ஸோ இஃப் யூ ஸ்டடி வில் பாஸ் த எக்ஸாம். ஸ்டடி சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா? வில் பாஸ் வில் ஆர் ஓன் ப்ளஸ் வெர்ப் வந்திருக்கா? ஓகே, இந்த ஸ்லைட் வி ஆர் சீயிங் அபவுட் த செகண்ட் கண்டிஷனல். தட் இஸ் அதுக்கு ரெண்டாவது கண்டிஷன். ஃபஸ்ட்டு அதனுடைய யூசஸ் பார்ப்போம். ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்லைக்லி சிச்சுவேஷன்ஸ், அன்ரியல் ஆர் இம்ப்ராபபிள் சிச்சுவேஷன், நவ் ஆர் இன் த ஃபியூச்சர். ஹைப்போதெட்டிக்கல், ஹைப்போதெட்டிக்கல்னா என்னென்னா கண்டிஷனல், அது நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். சரியா? அதுக்கப்புறம் அன்லைக்லி சிச்சுவேஷன்ஸ், விரும்பாத விஷயங்கள் பற்றி சொல்கிறதா இருந்தால். அன்ரியல், நடக்க சான்ஸே இல்லை. சரியா? ஆ இம்ப்ராபபிள் சிச்சுவேஷன், நடக்கவே முடியாது. நவ் ஆர் இன் த ஃபியூச்சர், இப்போ இல்லை எதிர்காலத்தில். சரியா? இது மாதிரி சொல்கிறதுக்கு இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா செகண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் சிம்பிள் ப்ளஸ் வுட் ப்ளஸ் வெர்ப். சிம்பிள் பாஸ்ட்டு ப்ளஸ் வுட் ப்ளஸ் வெர்ப். சரியா? இஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ வான் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் அ லாட். எனக்கு லாட்ரிக்கில் காசு கிடச்சா நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். சரியா? இதை வந்து எப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல். ஹைப்போதெட்டிக்கல்னால் என்னென்னா கண்டிஷனல். கண்டிஷனல்னால் என்ன? கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம், கிடைக்கும்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது. சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை, உறுதி இல்லாத விஷயங்களை, நடக்குமா நடக்காதான்னு சொல்கிற விஷயங்களை நம்ம செகண்ட் கண்டிஷனில் சொல்லலாம். If they scold their houses, they would be rich. அவங்க அவங்களுடைய வீட்டை விற்றா அவங்க எப்படி இருக்கலாம்? ரிச்சாக இருக்கலாம். சரியா? அவங்க அப்போ வந்து அதை அந்த விற்பாங்களா விற்க மாட்டாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது.
ரெண்டாவது ரெண்டாவது அதில் விற்றாலும் நல்ல விலைக்கு போகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. மூணாவது அவங்க ரிச்சாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களோ நம்ம சொல்ல முடியாது. சரியா, இதுதான் செகண்ட் கண்டிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கண்டிஷன், அதனுடைய யூசஸ் என்ன. த பர்சன் இமேஜினிங் அ டிஃப்ரெண்ட் பாஸ்ட் இமேஜினரி சுச்சுவேஷன் தட் டிட் நாட் ஹேப்பன். சரியா, இமேஜினரி கண்டிஷன், நடக்கவே முடியாது, நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி இப்போ விஷயங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் நமக்கு தேர்ட் கண்டிஷன் யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான், பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இஃப் யூ ஹவ் ஸ்டடிட் யூட் ஹவ் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிச்சிருந்தனா பாஸ் ஆகிருப்பேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீ நல்லா படிக்கலை அதனால் நீ பாஸ் ஆகலை. சரியா, இஃப் ஐ ஹேட் இன் பீன் சிக் ஐ வுட் ஹவ் கான் டு த பார்ட்டி. சரியா, நான் சிக்காக இல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் உன்னுடைய பார்ட்டிக்கு வந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் சிக்காக இருந்தேன் அதனால் பார்ட்டிக்கு வர முடியல. சரியா, அண்ட் வீர் ஆல் நவ் இன் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அ ப்ரெசன்டேஷன் தட் இஸ் நியூ வேர்ட்ஸ். நியூ வேர்ட்ஸ் வந்து வி ஆர் சீயிங் த்ரீ நியூ வேர்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜெஸ்ட், ரெண்டாவது ஆச்ச, மூணாவது பேஃபல். சரியா, ஃபஸ்ட் வேர்ட் ஜெஸ்ட். ஜெஸ்ட்னா அதனுடைய மீனிங் என்ன, கிரேட் என்ஜாய்மெண்ட் ஆர் என்தூசியாசம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லை இன்ட்ரெஸ்ட். சரியா, அதனுடைய உதாரணம் வந்து பாருங்கள், ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் ஜெஸ்ட் ஃபார் லைஃப். அவன் வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடும் ஒரு ஆர்வத்தோடும் இருந்தான். ரெண்டாவது வார்த்தை பாருங்கள், ஆச்சா, அ பர்சன் ஹூ ஷூட்ஸ் வித் பௌ அண்ட் ஆரோ. சரியா, அதாவது இந்த அம்பு விடுவாங்க இல்லையா, அவங்க பேர் தான் ஆர்ச்சர். என்னென்னா பௌ அண்ட் ஏரோ. பௌ அண்ட் ஏரோன்னா என்ன, அம்புவும் அம்பு தூளியும் வச்சுட்டு வில் எறிவாங்கல்ல, அவங்க பேர் தான் ஆர்ச்சர். அதுக்கு உதாரணம் பாருங்கள், இஸ் அ குட் ஆர்ச்சர். சரியா, மூணாவது வார்த்தை பாருங்கள், பேஃபில், டூ டிஃபிகல்ட் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னா ரொம்ப கடினமானதாகவும் வித்தியாசமானதாகவும் புரிஞ்சுக்கிறது இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் பாருங்கள், த குவஸ்டின்ஸ் பேஃபில்டு மீ. ஓகே, அண்ட் வித் திஸ் திஸ் வீடியோ என்ஸ். சரியா, இதோடு இந்த வீடியோ முடியுது. இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ அலாட். சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.